ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷைன் வித் மினி. திஸ் இஸ் மீ பத்மினி பை மகாதேவ ராவ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2024 கோல் வீடியோ. ஸோ அது வீடியோ முன்னாடி லைக் ஐ ஹவ் ஃபவுண்ட் சம்திங். மேபி இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னு எனக்கு தெரில. லைக் யூ கேன் சி ரைட், 2022 கோல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். மேபி நான் இங்கே பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். பிகாஸ் நான் இது வந்து லைக் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் இட் எக்ஸாக்ட்லி லைக் இன் 2021 நான் எழுதி வச்சிருக்கேன். பட் ஐ டோன்ட் நோ, ஏதோ ஒரு ரஃப் நோட்டில் நார்மலாக எழுதுறோம்ல, ஸோ அந்த மாதிரி எழுதி வச்சு அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த பேப்பர் வந்து லைக் யூ கேன் சி இது வந்து ஒரு நார்மல் ஷீட்டில் தான் நான் வந்து எழுதியிருக்கேன் 2022 கோல்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ யா, அதில் வந்து ஒரு சில விஷயம் நான் எழுதியிருந்தேன் அண்ட் இட் ஒர்க் ஃபார் மீ. அண்ட் அதே மாதிரி 2023 வந்து நான் இங்கே வந்து இந்த மாதிரி நோட் போட்டு எழுதியிருந்தேன் அண்ட் யூ கைஸ் நோ இட். ஏன்னா அதுக்கான செப்பரேட்டான ஒரு வீடியோவே நான் கொடுத்துருந்தேன் அண்ட் அதோட ரிவ்யூ வீடியோவும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு எகெயின் இந்த வீடியோக்கு வாங்க. பிகாஸ் செட்டிங் எ கோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய விஷயம் வந்து நடக்குது. செட்டிங் எ கோல் இன் த சென்ஸ் மைண்டில் இல்லை, நீங்கள் வந்து எழுதுங்க. லைக் யூ நீட் டு ரைட், ஒரு நோட் பேப்பர் எடுத்து கண்டிப்பாக நீங்கள் எழுதுங்க. இட் வில் ஒர்க், இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் மேஜிக் பிகாஸ் இட் ஒர்க் ஃபார் மீ. அண்ட் மோர் ஓவர் ஒர்க் ஆகுது அப்படின்னா லைக் தானாக ஒர்க் ஆகாது, அதுக்கான ஹார்ட் ஒர்க் நம்ம சைட்லேருந்து கொஞ்சமாச்சும் இன்புட் இருந்தால் தான். ஸோ அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி இல்லைனா ஜஸ்ட் நான் கோல் வச்சுருக்கேன் நான் ஒன்றுமே பண்ணலன்னா இட் ஓன்ட் ஒர்க். ஸோ அது மைண்டை வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் சிமிலர் கோல் இந்த இயர், பட் ஒரு சில சேஞ்சஸ் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் அதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, திஸ் இயர் ஐம் நாட் கோயிங் டு ரைட் இன் எனி நோட் ஆர் ஏ4 ஷீட். திஸ் இயர் ஐ பிராட் திஸ் பியூட்டிஃபுல் பிளானர். ஸோ இது வந்து ஃபேக்டர் நோட்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து நான் ஆன்லைன்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. எனக்கு வந்து லைக் அது பார்க்கும்போதே ஐ வாஸ் ஃபெல் இன் லவ். ஐ எம் அ கைண்ட் ஆஃப் பர்சன் ஹூ லவ்ஸ் லாட் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். ஸ்டில் அந்த சைல்ட்ஹுட் மூமெண்ட் வந்து அப்படியே இருக்கும், அதே ஒரு க்யூரியாசிட்டி. இதை நான் ஓப்பன் பண்ணுறதே வந்து 2 days வச்சு தான் ஓப்பன் பண்ணேன். அண்ட் இதோட கண்டென்ட் இதெல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இதெல்லாமே நான் வந்து ஒரு செப்பரேட்டாக வீடியோ வந்து ஓப்பன் பண்ணும்போது எடுத்து வச்சிருக்கேன், அதில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் நாட் எனி ஸ்பான்சர் வீடியோ, இட்ஸ் மை பர்சனல் வியூ அபவுட் தட் திங். அண்ட் இந்த இயரில் லைக் ஃபினான்ஷியலாக நான் வந்து லாஸ்ட் இயர் ஒரு சில கோல் வந்து வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ அது வந்து என்னால் நிறைய விஷயம் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் போயிட்டேன். அண்ட் மோரோவர் இது வந்து அந்த இயற்கானது அப்படின்ற மாதிரி எதுவுமே நான் வந்து ஸ்டாப் பண்ணல. ஸோ இது வந்து நான் இந்த டைமுக்குள்ளே ஒரு விஷயம் முடிக்கணும், பட் தட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மை லைஃப் டைம் அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் மை கோல்ஸ் வந்து எனக்கு ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அந்த டைமில் மட்டும் நம்ம அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், கண்டிப்பாக அது வந்து நம்ம லைஃப் லாங் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அதில் நான் ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணதில் நான் வந்து 100% எதுவுமே முடிக்கல. ஸோ அந்த கோலை வந்து அப்படியே புஷ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து லாஸ்ட் இயர் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து ஒரு 10K வந்து நான் சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தேன். பட் ஐ ஹாவ் சேவ்ட் அரவுண்ட் 2K தான். ஸோ ரிமைனிங் 8K வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது இன்னும் நான் சேவ் பண்ணல. ஸோ அது வந்து இந்த இயருக்கு புஷ் பண்ணிவிட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த இயருக்கான பிளானாக வந்து கொஞ்சமாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லைக் இந்த இயர் ஒரு 5K எக்ஸ்ட்ரா. ஸோ லாஸ்ட் இயர் ஒரு லாஸ்ட் இயர்து 8K ப்ளஸ் இந்த இயர்து ஒரு 5K. ஸோ டோட்டலாக வந்து 13K வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக இந்த இயர் வந்து வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் மை கோல்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து கோல்னால் அந்த பர்டிகுலர் இயருக்கானது அப்படின்னு இல்லை. பிகாஸ் சம்திங் நீங்கள் அச்சீவ் பண்ணால் அது ஸ்டாப் ஆகிடும், பட் அது ஸ்டாப் ஆகக்கூடாது. பிகாஸ் இது வந்து லைஃப் டைமாக போகணும், லைக் இட் இஸ் நீடட் ஃபார் எ லாங் டேர்ம் அப்படின்றதுனால தான் நான் வந்து அப்படியே அந்த என்ன பெண்டிங் வச்சுருக்கோனோ அதை அப்படியே வந்து புஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் அது கூட இந்த வருஷத்துக்கான கொஞ்சமாச்சு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு குட்டி ஒரு நம்பர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் இங்கே மென்ஷன் பண்ணுற நம்பர் தான் நான் வந்து ஆட் பண்ணேன் அப்படின்னு ஐ கேன் நாட் டெல், பிகாஸ் அது வந்து என்னோட பர்சனலான விஷயம். அதனால நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன், அந்த 20K, 10K, 5K அப்படின்றது ஒரு நம்பர் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து புஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் அதே மாதிரி தான், லைக் நான் வந்து ஒரு நம்பர் வந்து வச்சிருந்தேன், பட் அதை விட கம்மியாக தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த இயருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்பர் வந்து ஆட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து புஷ் பண்ண போகிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் சேவிங்ஸும் அப்படி தான். அண்ட் மோர் ஓவர் லைக் யூ கேன் ஆஸ்க் மீ, லாஸ்ட் இயர் வந்து 3 sources ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, லைக் யூ ஹாவ் ஒன்லி 1 source ஆஃப் இன்கம். அண்ட் லாஸ்ட் வீடியோ 2023 கோல்ஸோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஐ டோல்டு லைக் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃபிலியோ இல்லை குவார்டர்லியோ இல்லையோ வந்து அது வந்து ஹேப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இந்த இயருக்கும் லைக் ஐ எம் கோயிங் டு ஆட் ஒன்லி 1 more எக்ஸ்ட்ரா, பிகாஸ் அதில் வந்து ஒன்று வந்து ஐ ஹாவ் 9-to-5 ஜாப் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா. ஸோ அதை வந்து விட்டுடுங்க, அதை விட்டுட்டு ஐ நீட் டு மேக் 3 more எக்ஸ்ட்ரா இன்கம். ஐ எம் பிளானிங் ஒரு ஒன்று வந்து இந்த ஒரு குவார்டர்லியோ ஹாஃபிலிக்குள்ளோ, லைக் ஐ எம் ஷியூர் அபவுட் இட், ஐ திங்க் இட் வில் ஹேப்பன். பட் இன்னும் 2 வந்து லைக் அதுதான் இந்த இயரோட கோலே, லைக் ஹவ் டு மேக், ஐ நீட் டு ஃபைண்ட் எ வே டு மேக் இட். ஸோ அதனால
நான் அதை வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த இயருக்கு வந்து ஒன்று தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா இன்கமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலி ஃபோர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும். ஸோ ஒன் ஐ ஆல்ரெடி ஹாவ், த்ரீ வந்து இந்த இயருக்குள்ளே நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அண்ட் அதில் நான் லாஸ்ட் இயர்லேருந்து டூ தான் புஷ் பண்ணேன், இந்த இயர் ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ யா, இதுதான் என்னோட மொத்தமான ஃபினான்ஷியல் கோல். அண்ட் ஃபுட் அண்ட் ஹெல்த்தில் லைக் நான் வந்து கொஞ்சம் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும். லாஸ்ட் இயரில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துச்சு, பட் இந்த இயர் வந்து 45 kgs வரைக்கும் நான் வந்து கெயின் பண்ணுவேன். ஐ எம் 40 நவ், ஸோ 45 kgs வரைக்கும் நான் வந்து வெயிட் கெயின் பண்ணணும். அண்ட் ஒரு ப்ராப்பரான மீல் பிளானரெல்லாம் போட்டு தான் நான் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கேன். லைக் ஒரு டேக்கு வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா ஒரு வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா ஒரு பல்சஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் நான் கண்டிப்பாக வந்து எடுத்தே ஆகணும். அண்ட் சீட்ஸ் டேஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும், அந்த டேயில் வந்து ஐ கேன் டேக் வாட் எவர், பட் அதுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி குட் ஃபுட் வந்து நான் நிறைய எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி வந்து நான் மீல் பிளானர்லாம் பிளான் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் வந்து தனியாக அதுக்கு ஒரு வீடியோவே எடுத்து நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்டு இந்த வருஷம் கண்டிப்பாக மெடிடேஷன் வந்து பண்ணணும், பிகாஸ் லாஸ்ட் இயர் சொல்லி நான் வந்து பண்ணாமே போன விஷயம் அதுதான். ஸோ கண்டிப்பாக இந்த இயர் வந்து மெடிடேட் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். அண்டு எக்ஸசைஸ் வந்து லாஸ்ட் இயர் பண்ணி பாதியில் விட்டுட்டேன், பட் கண்டிப்பாக தேவை. லெட்ஸ் சி, நான் வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து ஜிம் போகிற பிளான் வச்சுருக்கேன். ஐ எம் நாட் ஷுர் அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்ட்டு, பட் இப்போதைக்கு ஒரு நல்ல ஃபுட் சாப்பிட்டு நான் கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணால் போதும். ஐ ஃபீல் தட் இஸ் வாட் நெசசரி ஃபார் மீ. அண்ட் ப்ராப்பராக வந்து ஸ்கின் கேர் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபுட் ஹெல்த் ஓட நான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் ப்ரொஃபஷன் கோல் எடுத்தால் ரிலேட்டட் டு மை ஒர்க், ஐ தாட் ஆஃப் மேக்கிங் எ சேஞ்ச் இன் இட். அது வந்து நான் உங்களுக்கு வந்து லைக் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்டு அதுக்கு ரிலேட்டடாக இன்னொரு விஷயம் நான் பண்ணலான்னு இருக்கேன், லைக் ரிகார்டிங் மை ப்ரொஃபஷன். லைக் ஐ தாட் ஆஃப் மேக்கிங் எ வெப்சைட் லாஸ்ட் இயர், பட் அது வந்து நான் லேர்ன் பண்ண ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பட் இந்த இயர் வந்து அதுக்கான ஒரு சீரியஸாக கொஞ்சம் டைம் எடுத்து அது பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கோலாக நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதில் கண்டிப்பாக அந்த அப்டேட்ஸ் எல்லாமே லைக் நான் வந்து இன்னொரு சேனல் வச்சுருக்கேன், க்ரோ வித் பது அப்படின்ட்டு. ஸோ அந்த சேனலில் தான் என்னோட அப்டேட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வரும், ரிலேட்டட் டு வெப்சைட் டிசைனிங். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே நான் அதில் தான் வந்து அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். நார்மலாக வெப்சைட் எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னு ஒரு பேசிக்கான ஐடியா வேணும்னா கண்டிப்பாக அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இட் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் உங்களுக்கு வந்து ஐடி ரிலேட்டட் ஏதாவது வந்து டாபிக்ஸ் வேணும்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து அந்த சேனலில் வந்து வீடியோஸ் எல்லாமே மேக் பண்ணுறேன். அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் லைக் சர்டிஃபிகேஷன்ஸ் எனக்கு தேவையான பேசிக்கான ஒரு சில சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கேன், பட் இந்த வெப்சைட் டிசைனிங் தான் வந்து இந்த இயருக்கான ப்ரொஃபஷனல் குள்ளே வந்து மெயினாக வச்சுருக்கேன். லைக் ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் இட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ட்ராவல். இந்த வருஷம் லைக் ஐ தாட் ஆஃப் கோயிங் டு பிக் பிளேசஸ், பட் ஸ்டில் அது வந்து கொஞ்சம் டைலிமாவில் இருக்குது, பிகாஸ் நான் இந்த இயர் வந்து கொஞ்சம் நிறைய கம்மிட்டடாக இருப்பேன் ஃபேமிலி கூட. எனக்கு தெரில அந்த அளவுக்கு என்னால் வந்து ட்ராவல் பண்ண முடியுமா இல்லையான்ட்டு, பட் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக ஐ நீட் டு எக்ஸ்ப்ளோர். அண்ட் அட்லீஸ்ட் பெங்களூரில் இருக்கிற இன் அண்ட் அரௌண்ட் பிளேஸ் வந்து நிறைய பிளேஸ் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் சி. அண்ட் பக்கெட் லிஸ்ட்டில் வந்து லைக் நான் இந்த இயர் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்கிற எல்லாமே ஒரு வீடியோ செட்டப் ஃபுல்லாகவே நான் வந்து வாங்கணும். எஸ்பெஷலி லைக் ரிங் லைட் ஆகட்டும், மைக்கு, முடிஞ்சால் வந்து கேமரா, ஸோ இதெல்லாமே வாங்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இன்னும் எந்த அளவுக்கு நான் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கேன் இல்லை என்னோடய ஃபினான்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு தெரில, பட் ஐ எம் தாட் ஆஃப் மேக்கிங் எ ஃபியூ சேஞ்சஸ் இதில். மேபி எல்லாமே கொஞ்சம் நல்ல குவாலிட்டி இருக்கிற ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாமே வந்து வாங்கிடணும் இந்த இயர்க்குள்ளே. லேர்னிங்கில் வந்து நான் ஆல்ரெடி ப்ரொஃபஷனலில் சொல்ல அதே ஒரு சில லேர்னிங்ஸ் தான், பிகாஸ் நான் வந்து ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணோம், அதுக்கான லேர்னிங் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கணும், அதுக்கான எஃபர்ட் வந்து நான் போடுறேன். இங்கிலீஷில் வந்து லாஸ்ட் இயர் நான் சொன்னேன், பட் இந்த இயர் கண்டிப்பாக அந்த ஃப்ளூயன்சி வந்து எடுத்துகிட்டு வரணும், ஒரு ப்ரொஃபஷனலாக பேசுகிற அளவு ஃப்ளூயன்சி வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுதான் கண்டென்ட் க்ரியேஷனில் வந்து இன்னும் நிறைய ஐடியாஸ் வந்து நான் லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணி ஷெடியூல் பண்ணுறதாகட்டும், கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து லாஸ்ட் இயர் குள்ளே சொன்ன ஒரு மிஸ்டேக், கண்டென்ட் இருக்கும்போது நிறைய போஸ்ட் பண்ணிடுவேன், கண்டென்ட் இல்லைனா லைக் நான் வந்து அந்தளவுக்கு போஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அது இல்லாமல் ஒரு டீசன்சியான கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே, வீக்லி ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி வந்து ஒரு டீசெண்டாக வந்து எல்லா வீக்கும் வந்து ப்ராப்பராக போஸ்ட் பண்ணினா கரெக்டாக இருக்கும் போச்சு. ஸோ இந்த இயர் ஃபுல்லாகவே நான் ஒரு கரெக்டாக ஒரு 15 புக்ஸ் படிக்கணும், அதில் ஆஃப் தான் எடுத்திருக்கேன், 15. ஸோ அந்த 15 புக்ஸ் வந்து நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் படிக்கணும் அப்படின்னு யோசிக்காமல் என்னென்ன புக் படிக்கிறோம், என்னென்ன மந்தில் படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மொத்த
சுத்தமாகவே நான் வந்து பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். அண்ட் அந்த மாதிரி பிளான் பண்ணால் அதை வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அந்த புக்கோட ரிவ்யூ எல்லாமே ஐ வுட் லைக் டு ஷேர். இன்கேஸ் நீங்கள் வேணும்னா நான் ஆல்ரெடி ஒரு 2 books படிச்சிருக்கேன், அதோட வீடியோஸ் வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் பர்சனலி எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வென் ஐ டாக் அபவுட் த ப்ரொடக்டிவிட்டி ஐடியாஸ், இல்லை நம்ம லைஃப்பில் பண்ணுற ஒரு குட்டி சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு அது வந்து இம்பாக்ட் பண்ணுது, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மேபி நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதெல்லாமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ யா, ஓவர் வியூவாக பார்த்தா லைக் திஸ் இஸ் மை 2024 கோலாக இருக்கும். பட் அது ப்ராப்பராக வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து மாடிஃபை பண்ணிக்கிறேன். பட் சிமிலராக ஒரு பேசிக்கான நீடாக வந்து இது தான். இதில் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணால், ஐ தாட் ஆஃப் பையிங் ஏ வெஹிக்கிள் திஸ் இயர். பட் அதுக்கான ஒரு பேசிக் ஐடியா எதுவுமே இல்லை, 2-wheeler தான் வாங்கணும் அப்படின்னு இருக்கேன். பட் வாங்கினா கண்டிப்பாக அதை வந்து வீடியோவாக நான் போடுவேன். இதோ கோலோட ஓவர்வியூ வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு 2024 கோல் வந்து என்னென்ன இருக்குது, நீங்கள் என்ன செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். யூ மைட் பி ஆஸ்கிங் லைக் லாஸ்ட் இயர் நான் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ணேன் லைக் பிஃபோர் த நியூ இயர். பட் இந்த இயர் வந்து டிலேவாக இருக்குது. த மெயின் ரீசன் இஸ் ஐ நெவர் ஃபீல் த ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆஃப் த நியூ இயர். அந்த ஒரு நியூ இயர் வந்திருக்கு அப்படின்ற ஃபீலே வந்து எனக்கு இம்பேக்ட் ஆகாமல் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஷூட் பண்ணிட்டுருக்கேன்னா லைக் மேபி January 14 இல்லை 15 இந்த டேட்டில் தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துட்ருக்கேன். ஆஃப்டர் January 10 தான் லைக் ஓகே நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு நமக்கு, வி ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் திஸ் இயர் அப்படின்ற மாதிரி வந்து நான் யோசிச்சு ஓகே லாஸ்ட் இயர் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அது என்னோடய லைஃபுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ளே பண்ண போகுது, எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது, இதெல்லாம் நான் இதெல்லாம் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்துட்ருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் கோல் வைக்கிறதால ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, இட் ஜஸ்ட் ஏ கைண்ட் ஆஃப் பாத். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வேணும், அது நீங்கள் எந்த நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து அது பண்ணலாம், இல்லை எப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கான ஐடியா வந்து உங்களுக்கு கோல் வைக்கிறதுனால மட்டும்தான் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களால் ஒரு ப்ராப்பரான வேலை வந்து உங்களால் ட்ராவலே பண்ண முடியாது. அண்ட் இந்த கோல் வந்து நீங்கள் செட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி நிறைய சக்ஸஸ் இருக்கும், நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஒரு சில விஷயம் ஒர்க் ஆகும், ஒரு சில விஷயம் ஒர்க் ஆகாது. மேபி எனக்கு ஒர்க் ஆகிற விஷயம் உங்களுக்கு வந்து செட்டே ஆகாது, இல்லை உங்களுக்கு செட் ஆகிற விஷயம் எனக்கு செட் ஆகாமல் போகும். ஸோ இதெல்லாமே வந்து லைக் நம்ம வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு லேர்ன் பண்ணிக்க வேண்டியது அது மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக வந்து கோல் செட் பண்ணுங்க, பிகாஸ் நான் வந்து லாஸ்ட் இயர் கோல் செட் பண்ணி அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு இந்த இயர் காட்டினேன், எந்த அளவுக்கு வந்து அது வந்து இம்பேக்ட் ஆயிருக்கு எனக்குன்ட்டு. எல்ஸ் அப்படி இன்கேஸ் அந்த மாதிரி என் லைஃப்பில் எந்த சேஞ்சஸும் இல்லைன்னா லைக் ஐ ஓன்ட் பி சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா அண்ட் ஷேரிங் மை திங்ஸ் வித் யூ, ரைட்? ஸோ யா, இதுதான் ஒரு பெரிய ட்ரெஸ் த ப்ராசஸ், டூ த திங்ஸ், கோல் செட் பண்ணி உங்களுக்கான குட்டி குட்டி விஷயமாக வந்து ஒர்க் பண்ண பாருங்கள். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை வந்து ஹிட் பண்ணுங்கள். அது மாதிரி ஏற்கனவே ஐ ஹாவ் அனதர் சேனல் வேர் ஐ ஷேர் மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட்ஸ். இனிமே அட்லீஸ்ட் இனிமே வந்து நான் கொஞ்சம் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு யோசிச்சுருக்கேன், எஸ்பெஷலி அபவுட் மை வெப்சைட் டிசைன். அதை வந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்க போகிறேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற வந்து ஒரு குட்டி குட்டி அப்டேட்ஸ் வந்து நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். வாட் எல்ஸ்? யா, தட்ஸ் இட். மேபி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிலேவாக தான் வரும், மேபி லைக் January 17 இல்லை 2020 வரும். இன்னும் நீங்கள் வந்து கோல் செட் பண்ணல, ஆல்ரெடி 20 கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டிங்கன்னா இட்ஸ் நெவர் டூ லேட். ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது, இந்த இயர் முடியறதுக்கு ஸ்டில் 366 இந்த இயர். ஸோ இன்னொரு 330 ப்ளஸ் சம்திங் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நான் தாராளமாக நிதானமாக உட்காந்து கோல் எல்லாம் செட் பண்ணலாம். நீங்கள் வந்து February 1 கூட ஸ்டார்ட் பண்ணலாம், லைக் நோ இஷ்யூஸ். நான் லைக் ஐ டோன்ட் ஃபாலோ த டைமிங்ஸ், இந்த மாதிரி 1st தான் ஸ்டார்ட் பண்ணும், இல்லை மண்டே தான் ஸ்டார்ட் பண்ணும், அந்த மாதிரி வந்து நான் எனக்கு எந்த ரூல்ஸும் வந்து நான் வச்சதே இல்லை. ஸோ இன்றைக்கி நான் கோல் செட் பண்ணேன்னா இன்றைக்கி இருந்து தான் என்னோட டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி இருந்து நான் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ உங்கள் கோல்ஸ் எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்காக வச்சுக்கோங்க, சம்திங் விச் ஒர்க்ஸ் ஃபார் யூ. பிகாஸ் அந்த குட்டி குட்டி சக்ஸஸ் வந்தால் தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும், ஓகே இந்த விஷயம் பண்ணியிருக்கேன், இந்த விஷயம் நான் ட்ரை பண்ணேன், இது வந்து எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு இருக்கும். அது வந்து நீங்கள் பெருசாக கோல் வச்சு அது நீங்கள் ட்ரை பண்ணி அது நீங்கள் கிடைக்காம போயிடுச்சுன்னா யூ உங்களுக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் மோட்டிவேஷன் வந்து கிடைக்காது இது பண்ணணும் அப்படின்றதுனால. அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்து சொல்கிறேன் கோல் செட் பண்ணுங்க அப்படின்றதுனால நீங்கள் எவ்வளோ புஷ் பண்ணாலும் உங்களால் வந்து சம்டைம்ஸ் முடியாது. ஜஸ்ட் அனலைஸ் யுவர் செல்ஃப், உட்காந்து உங்களுக்கு என்ன தேவை, ஒரு 2 இயர்ஸில் 3 இயர்ஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கான பேஸ்மெண்ட்டாக இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வந்து செட் பண்ணலாம்.
எஸ்பெஷலி பீப்புள் ஓஆர் இன் காலேஜ், பிகாஸ் ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு காலேஜ் போகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் இருக்குது, பட் காலேஜில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வெளியே வந்தாலே சொசைட்டியில் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கும், கண்டிப்பாக வந்து ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஜாப் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட லைஃப்பை வந்து ஒரு ப்ராப்பராக நீங்கள் இப்போ இருந்தே டிசைன் பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் லைஃப்பை நீங்கள் டிசைன் பண்ணலன்னா மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நீங்கள் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். அதை பார்த்து நீங்கள் ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை.